இனி வாலியே என்ற அணியை முன்னிறுத்துவதற்காக முனைவர் திரு கோபா ரவிக்குமார் அவர்கள் வருகிறார்கள். உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்பதனை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பிழைக்க வழி தேடி வருகை தந்த பல பெருமக்கள் இந்த திருப்பூர் மண்ணில் வாழ்ந்தாலும் அந்த பெருமக்கள் அத்தனை பேரும் பிழைக்க வழி தேடி வந்த பெருமக்கள் அத்தனை பேரும் பிழையின்றி வாழ்ந்திட வகை செய்கிற கம்பன் கழகத்திற்கு முதற்கண் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, உங்களுக்கும் என் பணிந்த வணக்கங்கள். கம்பனுடைய வடம் பிடித்து இங்கே தடம் பதிக்க காத்திருக்கிற ஏனைய பேச்சாளர் பெருமக்களே, உங்களுக்கும் என் பணிந்த வணக்கம். ஆன்றடங்கிய இந்த சபையை வியந்து பார்க்கிறேன். போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களே, திருப்பூர் கம்பன் கழகம்தான் ஒரு வித்தியாசமான கூட்டணியை அமைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், மானுடத்தை உயர்த்தி பிடித்த ராமன் அவன் காப்பியத்தினுடைய தலைவன். காப்பியத்தினுடைய எதிர்நிலை தலைவனாக இருக்கக்கூடியவன் ராவணன். இவர்கள் இருவரையும் அருகருகே அமைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி நல்லா இருக்கு. ராமனோடு ராவணனும் இணைந்த நிலையிலே இருக்கைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இது அவர்களாக அமைத்துக் கொண்ட கூட்டணி, அல்லது அமைப்பாளர்கள் அமைத்து வைத்த கூட்டணியா? நடுவர் அவர்களே, அவர்களாக அமைத்துக் கொண்டாலும் சரி, அமைப்பாளர்களால் அமைத்து கொடுக்கப்பட்டாலும் சரி, மக்கள் மன்றத்தில் கூட்டணி நடந்துவிட்டது என்றுதான் உணர்ந்து கொள்வார்கள். எங்க பாருங்க, நாங்க வாலி எங்களை தனிச்சு விட்டுட்டாங்க அந்த இடத்துல. இருந்தாலும் தனித்து விடப்பட்ட நிலையில் இருந்த வாலி எப்படி படிப்பவர்களையும் கற்றவர்களையும் தன் பங்கால் பிரமிக்க வைத்தான் என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதம். நடுவர் அவர்களே, பொதுவாக வாழ்வியினுடைய நியமத்தை பற்றியெல்லாம் மிக அழகாக சொன்னீர்கள். நான் முதலாவதாக ஒரு குறிப்பை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அது என்னவென்று கேட்டால், கம்பன் காவியம் உயர் நிலை அடைந்து போற்றி புகழப்படுவதற்கு முக்கிய காரணமாய் அமைந்த காண்டம் என்று நான் கருதுவது ஆறு காண்டங்களில் கிட்கிந்தா காண்டத்தை தான். குறிப்பாக அதிலும் வாலி வதை படலத்தை தான். யார் யாரையோ குற்றவாளியாக நாம் காட்டலாம், யார் யாரையோ குற்றவாளியாக காட்டலாம், ஆனால் வாலி ராமனையே குற்றவாளியாக குண்டிலே நிறுத்துகிறார். நான் கேட்கிறேன், யாரிடத்தில் வேண்டுமானாலும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை படைத்தவனிடத்திலே, பரம்பொருளின் அம்சமாக இருப்பவனிடத்திலே கேட்க முடியுமா? ஆனால் அந்த கேள்வியை வாலி கேட்டான். நான் இன்னும் சொல்லுகிறேன், இந்த காப்பிய தலைவனுக்கு மத்தியிலும் எதிர்நிலை தலைவனுக்கு மத்தியிலும் இடைநிலை வானர தலைவனாக இருக்கிற வாலி எந்த வகையிலே பிரமிக்க வைத்தான் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். ஒன்று சொல்லுகிறேன், வாலி வதை அறமா? வாலி வதை என்பது முறையா? இன்று வரை வியப்பிற்குரிய ஒரு வினாவாக கம்பன் கழக மேடைகளில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விவாத பொருள், யாராலும் முடிவு சொல்ல முடியாத ஒரு பொருளாக அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். மனித நிலையிலே நின்றிருக்கிற ராமன் விலங்கு நிலையிலே இருக்கக்கூடிய வாலியை, அதுவும் மறைந்து நின்று அம்பு எய்தி வீழ்த்தியது மானுட தர்மம் ஆகுமா என்று பார்க்கிற போது, வாலியின் மீது படிப்பவர்களுக்கும் அந்த காட்சியை மனக்கண்ணில் வாங்குபவர்களுக்கும் உள்ளத்தால் கண்ணீர் சொரியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முதலில் வியப்பிற்குரியவர், பிரமிப்பிற்குரியவர் என்பதை விட நாங்கள் பரிதாபத்திற்குரியவர்கள்.
நாங்கள் பரிதாபத்திற்குரியவர்கள். நீங்கள் கைதட்டி ஆரவாரிக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை. நீங்கள் எங்கள் அணியை பார்த்து பரிதாபப்பட்டே ஆக வேண்டும். எங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கிறது. நான் எப்படிப்பட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன், அவன் எதை சொல்லாம விட்டான் சொல்லுங்க பார்ப்போம். மீண்டும் சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே, எங்களுடைய காப்பிய கம்பன் வாலியை படைக்கிற போது கம்பன் தனக்குத்தானே நடத்தி கொண்ட அக்னி பிரவேசம்தான் வாலிவதை படலம் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். கம்பன் தனக்குத்தானே நடத்தி கொண்ட அக்னி பிரவேசம். ஏன்னா கம்பனே தடுமாறுகிறான். இங்கு ராமனை நியாயப்படுத்துவதா, வாலியினுடைய தன்மைகளை எடுத்து சொல்வதா? நான் மீண்டும் சொல்லுகிறேன் பெரியோர்களே, பதியும் சாத்திரத்து உள்ளுரை காணார், பானை தேனில் அகப்பையை போன்றார் என்று பாரதி சொல்லுவார். நாம் படிக்கக்கூடிய நூலின் கண் அமைந்திருக்கிற உட்பொருளை அறியாதவர்கள் எப்படிப்பட்ட தன்மையுடையவர்கள் என்று கேட்டால், வெறும் பானையில் நிறைந்திருக்கிற தேனை சிறு கரண்டியை கொண்டு அல்ல முயற்சிப்பவர் என்று பாரதி பாடுகிறார். நான் கேட்கிறேன், வாலியை பற்றி அவன் தன் தம்பியினுடைய மனைவியையே கவர்ந்து சென்றான், இன்னும் கள் குடித்தான், ஒழுங்கீனங்களை எல்லாம் செய்தான் என்று ஆயிரம் குற்றச்சாட்டுக்களை அடுக்கடுக்காக சொல்லலாம். நான் கேட்கிறேன், செய்யக்கூடாதனவற்றை செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்து செய்யவில்லை. அவன் குல வழக்கம், அவன் ஒரு வானரம், அவனிடத்திலே எந்த விதமான நியமங்களும் இல்லை. எந்த விதமான நியமங்களும் இல்லை நடுவரவர்களே. நான் இப்ப கேட்கிறேங்க, முடியா வழக்காக அது இருக்கிறதுன்னு சொல்றமே, இப்ப நான் கேட்கிறேன், பிரமிக்க வைக்கிறான் வாலி என்பதற்கு ஒற்றை சொல்லை சொல்லட்டுமா? யாரிடத்திலே அவன் கேள்வி கேட்டான்? உடன் பிறந்த தம்பியனாகிய சுக்ரீவன் இடத்திலா, அல்லது அறிவின் ஆற்றலாக விளங்கிய அனுமன் இடத்திலா? யாரிடத்திலே அவன் கேள்வியை கேட்டான்? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட நக்கீரனை போல பரம்பொருளின் வடிவமான ராமனிடத்திலேயே கேட்கிறான். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல், தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே. தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கு அன்று ஆகுமோ? அடுத்தவங்களை தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்ற நீ தப்பு செஞ்சா நியாயமாகுமான்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், எளியோரிடத்திலே ஒரு வினாவை தொடுப்பது என்பது எளிமையான செயல். எளியோரிடத்திலே ஒன்றை தொடுப்பது என்பது எளிமையான செயல். ஆனால் வாலி யாரிடத்திலே கேட்கிறான்? பரம்பொருளின் வடிவமான ராமனையே கேள்வி கேட்கிறான். இதை நீ செய்யலாமா? யாரோ ஒருத்தர் செஞ்சாலே தப்புன்னு தடுக்கக்கூடிய நீ தவறான ஒன்றை செய்திடலாமா என்று அவன் பிடர் பிடித்து உலுக்குகிறான். யோசித்து பாருங்கள், சாமானியன் கூட பரம்பொருளின் வடிவத்தில் கேள்வி கேட்க முடியும் என்கிற சூட்சமத்தை உணர்த்திய காரணத்தால் கம்பன் படைப்பில் வாலிக்குத்தான் பிரமிப்பு. கம்பன் படைப்பில் வாலிக்குத்தான் பிரமிப்பு நடுவரவர்களே. நான் இப்படி சொல்லுகிறேன், என்ன தெரியுங்களா, தொடக்கத்தில் முரண்பட்டு நிற்கிறான் வாலி, தொடக்கத்தில் முரண்பட்டு நிற்கிறான் வாலி, ஆனால் முடிவில் உடன்பட்டு இறக்கிறான். எனக்கு அவருக்கு ஆகாதுங்க, வாலி சொல்றான், நான் இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ண இருக்க கூடாது, நீ இப்படி செய்தது தவறு. இருவருக்கும் இடையே ஆயிரம் முரண்பாடுகள், ராமனால பேச முடியல. யார் அனுப்பி சமாதானம் செய்கிறான் தெரியுங்களா? அந்த இடத்துல வாலியினுடைய உண்மையான மரணம் எப்படி நடந்தது என்று கேட்டால், ஆசாங்கியா சொல்லுகிறார், அம்பு வந்து அவன் மார்பில் பாய்ந்தது, பாய்ந்த அம்பு அவன் இதயத்தை துளைத்தது, வாழை பழத்திற்குள் ஊசி செருகியதை போல அவன் இதயத்திற்குள் ராமபாணம் நுழைந்தது, ராமனுடைய அம்பு நுழைந்தது. யாரோ அம்பு விட்டாங்க, கீழே சாய்ந்தா, ஐயோ அண்ணனுடைய மார்பில் அம்பு விழுந்ததுன்னு சுக்ரீவனும் மூர்ச்சையாகி கீழே விழுந்தான். அந்த இடத்துல யார் மீது அம்பு பாய்ந்ததோ வாலி கொஞ்சம் ஸ்டடியா தான் நிக்கிறான். எப்ப அவன் சாஞ்சான் தெரியுங்களா, அப்படி அம்ப உருவி பார்க்கிற போது அந்த அம்பில் ராமபாணம் என்கிற செய்தியை கேட்டவுடன் சாய்ந்து போனான். அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் யாரை
வாய்மையினுடைய அடையாளமாக நினைத்தானோ அவன் தன் மீது இப்படிப்பட்ட ஒன்றை செய்து விட்டானே என்பதை தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையின் உச்சத்தால் தான் வாலி சாய்ந்தான் என்று பதிவு செய்கிறான் என்று சொன்னார். ராமனின் அம்பு அவனை சாய்க்கவில்லை, ராமன் மீது வைத்த நம்பிக்கை பொய்யானது என்கிற கவலை தான் அவனை சாய்த்தது என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, இதுதான் பிரமிக்க வைக்கின்ற இடம், இதுதான் பிரமிக்க வைக்கின்ற இடம். நான் நிறைவாக இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க்கையில் அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், தம்பி மனைவியை கவர்ந்தது அறமாகுமா? எனக்கு தெரிந்து மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கம்பனை உயிர் போல தாங்கி பிடித்து செல்லுகிற இடமெல்லாம் தமிழையும் கம்பனையும் தாங்கி பிடிக்கிற மரியாதைக்குரிய கம்ப வாரிதி ஐயா இலங்கை ஜெயராஜ் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், கம்ப ராமாயணத்திலேயே மதி நுட்பம் வாய்ந்தவர்கள் இரண்டே பேர், ராமனை காட்டிலும் யார் என்று கேட்டால் ஒரு வார்த்தை சொன்னார், இரண்டுமே கிட்கிந்தை படலத்தில் வருகிறவர்கள் தான், இரண்டு பேருமே மனிதர்கள் அல்ல, இருவருமே வானரங்கள். ஒருவர் யாரு தெரியுங்களா? வாலியினுடைய மனைவி ஆகிய தாரை. இன்னொருவர் யாரு தெரியுங்களா? அனுமன். இந்த இருவர்கள் தான் கம்பராமாயணத்தில் மிகுந்த மதிநுட்பம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அவன் சொன்னானே ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை கேட்டான்? இப்படி பண்ணலாமான்னு கேட்ட போது அவன் சொன்ன பதில்ங்க, மனிதர்களிடத்திலே இருக்கிற குல ஒழுக்கம் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதெல்லாம் எங்க குரங்கு கூட்டத்துல கிடையாது. இப்படி எல்லாத்தையும் சொல்லி சமாளிச்ச வாலி மரணப்படுக்கையில் லக்ஷ்மணன் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்றான். ஏன் காரணம்? ஒரே ஒரு காரணத்தினால. என்ன தெரியுமா? நம்ம ஊர்ல சப்பக்கட்டு கட்டுறதும்பாங்க, அந்த மாதிரி ஒரு காரணம். என்ன தெரியுங்களா? ராஜாஜி அவர்களே அதை மறுக்கிறார். என்ன சொன்னார் தெரியுங்களா? அதாவது சுக்ரீவன் அடைக்கலமா அடைஞ்சிட்டான் உனக்கு முன்னாடி, அவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கறேன்னு சொல்லி ராமன் சத்தியம் செய்து விட்டான், அடைக்கல பொருளுக்கு ஏமாற்றம் அளிக்க கூடாது, அதனால உன்னை கொல்ல வேண்டியதா போச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னான். நான் கேட்கிறேன், இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? ஆனால் அத்தனையும் தாங்கிவிட்டு சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, எங்க வாலி பிரமிக்க வைக்கிறான் தெரியுங்களா? இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவரவர்களே. எல்லாம் சொல்லிட்டு ராமனையும் இலக்குவனையும் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு ரெக்வஸ்டா கேட்டுட்டு இறந்து போனான். ஐயா சாமி, நான் கள் குடித்து தடுமாறியதை போல, மதி இழந்து தடுமாறியதை போல என் தம்பி சுக்ரீவனும் தடுமாறுவாயா? ஆனா தயவு செய்து உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன போட்டு தள்ளன மாதிரி அவனையே என்கவுண்டர் பண்ணிராதீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு செத்தான். சார், தான் இறந்ததை விட தனக்கு எவை யமனா அமைஞ்சானோ அவன் யார், உடன் பிறந்த தம்பி, அவன் செத்தரக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாத்தீங்களா? இந்த உயிர்ப்பு தான் நம்மை பிரமிக்க வைக்கிறது என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ரவிக்குமார் அவர்களே. அதாவது வாலி எப்படி வாலி வதை ஒரு கேள்விக்குரிய ஒன்றாக இன்று வரை விவாத பொருளாக இருக்கிறது என்பதை முன்னிறுத்தி, அதனால் வாலி நம்மை பிரமிக்க வைக்கிறான் என்று திரு ரவிக்குமார் அவர்கள் வாதிட்டார்கள். எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது. ஐதராபாத் நீதிமன்றத்திலே நான் நீதிபதியாக இருக்கிற போது ஒரு பொதுக்கூட்டத்தில் ஆங்கிலத்தில் பேசுகிற போது ஒரு மாணாக்கர் எழுந்து என்னை கேட்டார், ஐயா நீங்கள் ராமன் மிக உயர்ந்தவன் என்று சொல்லுகிறீர்களே, அவன் வாலியை மறைந்து நின்று கொன்றதும் மனைவியை தீப்புகச் செய்ததும் நியாயமா என்று கேட்டான். நான் அந்த மாணாக்கனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டேன். உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லுவதற்கு முன்னால் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீ ராமனை ஒரு கதையிலே வருகிற பாத்திரமாக கருதுகிறாயா அல்லது இறைவனுடைய அவதாரமாக கருதுகிறாயா என்று கேட்டேன். அவன் சொன்னான், நான் இறைவனுடைய அவதாரம் என்று நினைக்கவில்லை, ராமனை ஒரு கதையிலே வருகிற பாத்திரமாக நினைக்கிறேன் என்றான். அப்ப நான் சொன்னேன்,
ஒரு கதையிலே வருகிற பாத்திரம் என்ன செய்கிறது என்பது கதாசிரியன் கையிலே இருக்கிறதே தவிர அந்த பாத்திரத்தின் கையிலே இல்லை. உடனே அவர் சொன்னார், அந்த மாணவன் சுதாரித்து கொண்டு சொன்னான், ஐயா நான் உங்களிடம் சிக்கி கொண்டு விட்டேன், சரி நான் என் பதிலை மாற்றுகிறேன், நான் ராமனை இறைவனுடைய அவதாரம் என்று நம்புவதாக இருந்தால் அப்பொழுது எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீர்கள் என்று கேட்டான். நான் சொன்னேன், அது ரொம்ப சிம்பிள், ராமனை நான் இறைவனுடைய அவதாரம் என்று நினைத்தால் ஐ கெனாட் அப்ளை ஹியூமன் லாஜிக் டு டிவைன் ஆக்ஷன் என்று சொன்னேன். தெய்வத்தினுடைய செயலை மனிதர்களுடைய வாதத்தினாலே நியாயப்படுத்த முடியாது என்று சொன்னேன். அப்படித்தான் வாலிவதையை பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். தாராசுரத்தில் இரண்டு தூண்கள், சிற்பங்கள், தாராசுரம் கோயில் ரொம்ப பிரமாதமான கோயில், அதில் வாலி வதையை ஒரு தூணிலே இருக்கிற சிற்பத்தில் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் நடந்த போர், அதற்கு எதிரில் இருக்கிற ஒரு தூணில் ராமன் வில்லோடும் அம்போடும் நிற்கிறான். அந்த சிற்பத்தில் என்ன வேடிக்கை தெரியுமா? போய் பாருங்கள், கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கிறது. ராமனுடைய சிற்பம் இருக்கிற தூணிலே இருந்து நீங்கள் பார்த்தால் நேருக்கு நேர் வாலி தெரிவான், ஆனால் வாலி இருக்கிற தூணிலே இருந்து பார்த்தால் ராமன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். எவன் ஒருவனுடைய உள்ளத்திலே காமத்தீ கொழுந்து விட்டெறிகிறதோ அவனுக்கு எதிரிலே இறைவன் நின்றால் கூட அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்படி நாம் யோசிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒரு மனிதனை நடையின் நின்று உயர் நாயகன் என்று சொன்ன கம்பனை நாம் சந்தேகப்பட வேண்டும் இல்லையா? இந்த அளவிலே இது, அதாவது இந்த வாலி வதையை பற்றி நான் கம்பனில் சட்டமும் நீதியும் என்கிற ஒரு நூலை எழுதினேன். நான் முன்னுரையிலேயே எழுதிவிட்டேன், வாலி வதையை பற்றி நான் எழுதவில்லை. காரணம், அது மனிதர்களுடைய சட்ட சிக்கல்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கை வேறு விதமாக நாம் கையாள வேண்டும் என்று எழுதியிருந்தேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.